சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. போட்டி தொடங்கும் வரும் 31ஆம் தேதி மட்டும் மக்கள் இலவசமாக பார்க்க அனுமதி. நிதி நிறுவன மோசடியில் கைதான தேவநாதனின் 27 வங்கி கணக்குகள் முடக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் விழா கோலம். முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் சிறப்பான இடத்தை பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அனைவரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு மதிப்பளித்து வருவதாக பேச்சு. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரூமி 1 ராக்கெட் சென்னையிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. நடமாடும் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து 3 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான மண்டபம் இடித்து அகற்றம். ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.